புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோகு அவர்கள் கத்துடைய வார்த்தையை கேட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையின் செய்தியை நம்ம கேட்க போகிறோம் இன்றைக்கு இந்த செய்துடைய தலைப்பு என்ன தெரியுங்களா சிறு பெண்ணின் சொல்லை கேட்டு செயல்பட்ட பெரிய மனிதன் கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் செய்தின தலைப்பு ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியலாம் கத்தநாமது ஸ்தோத்திரம் கவனிங்க சிறு பெண்ணின் சொல்லை கேட்டு செயல்பட்ட பெரிய மனுஷன் இந்த நாட்களும் சரி எந்த நாட்களிலும் சரி சிறு பிள்ளை பேச்சை வந்து அன்னையை கேட்க மாட்டாங்க அவங்க அறிவுபூர்வமாக எது சொன்னாலும் சரி ஒரு நல்ல காரியம் சொன்னாலும் சரி அது மோஸ்ட்லி பெரியவங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க என்ன தெரியும் சின்ன நீ அமைதியார் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் சில வேளையில் சிறு பிள்ளைகள் மூலயமா கூட சில நல்ல காரியங்கள் நடக்கும் ஸ்தோத்திரம் மிக முக்கியமாக இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க தாய் தமிழனு சொன்னால் உடனே சில தாய் தமிழாக போப்போ போ நான் பார்த்துறேன் போப்போ வர அப்புறம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க என்ன சொல்ல வராங்க என்பது கேட்பது கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்க சொல்லுது நான் கேளுங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க அதுல சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா சின்ன பிள்ளைங்க சொல்றதெல்லாம் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க சரி சின்ன பிள்ளைங்க விடுங்க அனுபவத்தில் சிறியவர்கள் வயதில் சிறியவர்கள் சில வேலை வசதி வாய்ப்பில் குறைவுள்ள கூட ஏதாவது ஒரு நல்ல கதை சொல்லும் போது வயதில் பெரிதவர்கள் படித்தவர்கள் வசதிப்படுத்தவெல்லாம் அந்த வார்த்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு அவர்னே தெரியும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கு இந்த செய்தின் தலைப்பில் சிறு பெண்ணின் சொல்லை கேட்டு செயல்பட்ட பெரிய மனுஷன் என்ற ஒரு தலைப்பு வைத்திருக்கிறோம் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம் நான் என்ன செய்தி கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அதில் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துலேருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் வாசிப்புறோம் அதில் நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் ஒரு சிறு பெண்ணை குறித்தும் உங்களுக்கு அதை நான் சொல்லி ஜபிக்க போகிறேன் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாகமான் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறாங்க அவனை குறித்து ஒரு அறிமுகமே கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவண்டத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான் அவனை கொண்டு கத்த சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகாபராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியாக இருந்தான் கத்தராம ஸ்தோத்ரம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதன் அந்த சீரியா தேசத்துக்கே ஆண்டவனை கொடுக்கு இவனை வைத்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டாரான் அந்த அளவுக்கு பராக்ர மசாலி ஆனால் வேதம் சொல்லுது அவனும் குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டது பாருங்கள் இப்படி குஷ்டரோகத்துக்காக அவன் ஒரு வேளை அவன் போகாத மருத்துவமனை இருக்காது சாப்பிட மருந்து மாத்திரைகள் அவன் தெரியாத வயத்தியெல்லாம் அவன் பண்ணியிருப்பான் கத்தராம ஸ்தோத்திரம் பாருங்க யார் என்ன சொல்ல அதெல்லாம் செய்திருப்பார் இவர் ஆனால் எது செய்தாலும் நல்லா ஆகலை அப்போ ஒரு நாள் அங்கே ஒரு சிறு பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவசனத்தில் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேவதேசத்திலருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் கத்தனாமது ஸ்தோத்திரம் பாருங்க சீரியாவில் படையெடுக்க போகும்போது அநேகரை சிறைப்பிடித்து கொண்டு வரும்போது அதில் ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்தாங்க அந்த பெண்ணை வந்து நாகமானுடைய மனைவிக்கு வந்து உதவியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது கத்தனாமது ஸ்தோத்திரம் ஒரு நாள் இந்த சிறு பெண் அந்த நாகம்மான் மனைவி கிட்டே அவள் சொல்லுவதை பார்க்குறோம் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது போல் நம்முடைய ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்க தேசத்தில் போவாரானால் அவங்க இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கிடுவாங்க அப்படி சொன்ன உடனே அவளுடைய அந்த நாகம்மன் மனைவி கேட்குறான் கேட்டு அதை கொண்டு போய் நாகாமனிடத்தில் அவள் சொல்லுவதை பார்க்குறோம் இதில் மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாகமான் நாகமான் மனைவி ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு குணது சின்னன்னா கேட்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க கேட்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருந்தா அந்த திறன் உள்ளவர்களாக இருந்தாங்க ஏன்னா என்ன சொல்லிட்டேன் சின்ன பிள்ளைங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும் அவங்க எதுவும் சொல்ல வந்தால் கேட்க மாட்டான்னு சொல்லி ஆனால் இந்த நாகமானும் அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைங்களாக இருந்தால் சொன்னாலும் அது என்னன்னு சொல்லி கூர்ந்து கவனித்து அது நல்லதாக கெட்டதை நான் ஆராய்ந்து பார்த்து உடனே அதுக்காக காரியங்களை செய்யக்கூடியவங்க இவங்க இப்போ நாகம்மான் மனைவி இப்படி சொன்ன உடனே நாகா சிறு பெண் நாகம்மன் மனைவி சொன்ன உடனே நாகம்மான் மனைவி நாகமன் போய் சொன்ன உடனே போய் யோசிக்கிறாங்க யோசித்த உடனே பாருங்க இந்த மூன்றாவசத்துலேயே அழகாக சொல்லப்படுது அவள் தான் ஆச்சாரிய பார்த்து என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசத்தில் போவாரானால் நலமா இருக்கும் அவர் இவருடைய குஷ்டருவத்தை நீக்கி விடுவார் என்றால் பாருங்க அப்பொழுது அவன் அவன் போய் இஸ்ரேவியல் தேசத்து பெண் என்ன என்ன பிரகாரம் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனத்தில் அறிவித்தான் பாருங்க உடனே சொன்ன உடனே ராஜாட போய் சொல்றாங்க சொன்ன உடனே அப்படியா சொல்லி கேட்குறான் சரி ஓகே அப்பனா நான் அவர் நிருபத்தை தரேன் அப்படின்னு சொல்லி நிருபத்தை எழுதி அனுப்புகிறாங்க அந்த நிருபம் வந்து அங்கே இருக்கிற அந்த சமரியா ராஜாவ்கிட்ட அந்த நிருபம் போதுங்க பாருங்கள் இசவன் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரில் கிழித்து கொண்டு அதில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா இது போல என் நாகம்மனை அனுப்புகிறேன் அவனை என்ன நல்லா அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இசைவன் ராஜா நான் கடவுளா நான் அந்த குஷ்டர் வந்து நல்லாக்கிறது உயிர்ப்பிக்கும் கொல்லவும் ஆண்டர் ஒருவர் தான் அதிகாரம் இந்த ராஜனை வேவு பார்க்க என்னை டெஸ்ட் பண்ண இதை அனுப்புகிறான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை கிழித்து அவன் ரெட்டு ஒடித்து கொண்டு உட்காரும்போது அந்த செய்தி எலிசாவுக்கு தெரிய வருது அப்போ எலிசா சொல்கிறாரு நீ ஏன் அந்த அதுக்காக கலங்குற அந்த மனுஷன் என்கிட்ட அனுப்புன்னு சொன்ன உடனே இப்போ நாகமானம் கூட இருக்கணும்னு போகிறாங்க போன உடனே எலியா எலிசா சொல்கிறாரு இங்கே வருவான் நீ இப்போ யோதான் தண்ணியில் ஏழு முறை முழுங்கு அப்படின்னு சொல்கிறாருங்க கத்தராம ஸ்தோத்திரம் அவள் சொன்ன உடனே இந்த இவனுக்கு மிகுந்த ஒரு கோபம் இந்த ராஜா இந்த நாகமானுக்கு மிகவும் கோபமாக இருந்தது கத்தநாம ஸ்தோத்திரம் பதினோராம் வருஷத்தில் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கத்த நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்லேமின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாக ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனானான் பாருங்க சொல்கிறான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யோதான் தண்ணியை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகள் மிகப்பெரிய நதிகள் அதில் என்ன பண்ணாலும் நல்லா ஆகும் ஆனால் இந்த யோதான் தண்ணி ஒன்றுமின்னு சொல்லி கோபத்தோடு போகும்போது அங்கேயும் பார்த்துங்க ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அப்போது அவன் ஊழியக்காரில் ஒருவன் சமீபத்தில் வந்து ஆண்டவனே அந்த எலிசா உமக்கு பெரிய கார்ன்னு சொல்லியிருந்தா அது நீ செய்திருப்பி இல்லையா சின்ன சின்னக்கார தானே சொன்னார் நீ போய் யோதனை முழுகு ஏழுமரம் முழுகு சுத்தமாகன்னு சொல்லி இதை ஒரு முறை செய்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நாகமான் நாகமன் மனைவிக்கு யார் என்ன சொன்னாலும் அது உடனே கேட்டு ஆராய்ந்து அதுக்கு உடனே செவி சாய்க்கிறவங்க அவங்க வந்து வயசு வரம்பு அனுபவம் அதெல்லாம் பார்ப்பது கிடையாது வார்த்தை நல்ல வார்த்தையா டெஸ்ட் பண்ணி அது மாதிரி செயல்படுறோங்க இப்போ தன்னோடு குறுக வேலைக்காரன் சொல்லும்போது இப்போ வேறு ஆளாந்த என்ன பண்ணிருப்பாங்க நீ வேலைக்காரன் தூக்குனா தூக்கு இறக்குனா இறக்கு வானா வான போனால் போன இதுவும் வேலை நீ எனக்கு புத்தி சொல்கிறியா நீ எனக்கு அறிவு சொல்கிறியா உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் நாகமான் உடனே அவன் சொன்னதை கவனிக்கிறான் ஓகே ஆமாம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி உண்டாகத்தக்க வார்த்தையாக இருக்கிறது பாருங்க அந்த சிறு பெண் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னால் அது நாகமான் மனைவியும் நாகம்மான் கேட்டாங்க கேட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க இப்போது கூட இருக்க இந்த வேலைக்காரன் சொன்ன இந்த காரியம் கேட்ட உடனே உடனே அந்த நாகம்மான் உடனே அந்த யோதானது ஏழு முறை அவர் ஸ்நானம் பண்ணுறாருங்க ஏழு முறை அவர் ஸ்நானம் பண்ண உடனே அங்கே சொல்லப்படுது பாருங்கள் அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோதான் ஏழு தரம் போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானானான் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா அதாவது சிறு பிள்ளைகளுடைய மாம்சமும் அந்த மேனி பெரியவங்களுடைய மாம்சம் அந்த மேனியும் மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிறு பிள்ளையுடைய அந்த தோல் சதெல்லாம் சாஃப்டாக அழகாக இருக்கும் பெருங்களுடைய தோல் அந்த சதம் தான் ரஃப்பாக இருக்கும் அப்படியே கத்தனாமஸ் ஸ்தோத்திரம் ஆனால் இப்போ நாகமானுக்கு வந்த அந்த பார்த்தீங்கன்னா மேனி ஒரு சிறு பிள்ளை மேனியை போல் அங்கே மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு சிறு பிள்ளை மாம் அழகான ஒரு தோட்டத்தை தேவ நாகமானுக்கு கொடுத்தாருங்க ஒரு ஒருவேளை மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருந்தால் கூட அந்த மேனி வந்திருக்காது வேற ஒரு மேனி தான் நோய் நோய் இருக்கும் ஒரு வேலை ஒருவேளை அது வேற மேனியாக மாம்சம் வந்திருக்கும் ஆனால் ஏழு தடவை முழுந்த ஒரு சிறு பிள்ளை மேனி மாம்சம் போல் அவனுக்கு உண்டானது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தோட்டத்தை தேவன் அவனுக்கு கொடுத்து விட்டார் அங்கே பார்க்கும்போது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் யோதான் தண்ணீர் அப்படி ஒன்றுமே விசேஷம் இல்லையே அது பார்த்தினா அது ஒரு சாதாரண ஒரு தண்ணி தானே அது ஒரு பெரிய நதியே கிடையாது அது அண்ணா பர்பாரா அல்லது என்ன என்ன தண்ணி அது இல்லை ஆப்னாவா அதுவும் கிடையாது சாதாவ தண்ணி அதுல போய் முழு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க கத்தனாம் அப்படின்னு அவர் எண்ணினாரு ஆனால் பார்த்தா சாதவன் தண்ணீர் தான் ஆனால் கத்தோட வார்த்தை படி இறங்கினதுனால அவன் சுகமானான் கத்தனாம ஸ்தோத்ரா என் அன்பு தேவ பிள்ளைகளே இதுல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் நல்லது ஒன்று நடக்கணும்னா அதையே யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம் அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒருவேளை எதிரிகள் இருந்தாலும் கூட சரி நமக்கு ஆகாதவளாக இருந்தாலும் சரி சில வேள சில காரங்க சொல்லும் போது நம்ம யோசித்து பார்க்கணும் உடனே நம்ம தட்டி கழிச்சிடக்கூடாது பாருங்கள் ஒரு வேலை இந்த நாகமா சிறு பெண்ணை சொல்வது ஒரு வேலைக்காரி பெண்ணை சொல்லுவதுன்னு கேட்டவங்க சொல்றியா வேலை பாரு அப்படின்னு சொல்லாமல் அந்த வார்த்தை எடுத்துக்க நான் பாருங்கள் அடுத்து தன்னோடு கூட வேலைக்காரன் அந்த அறிவுரை சொல்லும் போது அது ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் பார்த்தீங்களா இதுதாங்க ஒரு மாபெரும் வெற்றி தான் நன்மை பெறுவதற்கு நிறைய பேர் நன்மையை சில பேர் இழந்துருவாங்க நன்மை சில பேர் நிறைய திர கோபத்தினாலும் அவசர புத்தினாலும் நன்மை ஆசும் நிறைய பேர் இழந்துடுறாங்க கத்தராம சோதரம் ஆனால் அந்த நாகமான் அப்படி இல்லைங்க இந்த நாகமான் பாருங்களேன் இந்த நாகம்மன் எப்படியா பட்டவன் சொல்லி பார்த்தினா அவன் ஒரு படைத்தலைவன் அடுத்தது அவன் ஒரு பெரிய மனுஷன் அடுத்தது எண்ணிக்கைக்கு உள்ளவன் அதாவதுன்னா அநேகருக்கு தலைவர்களுக்கு ஒரு தலைவன் அவன் அடுத்தது மகாபராக்கிரமசாலி இப்போ மற்ற என்ன பண்ணியிருப்பாங்க நான் ஒரு ப படைத்தலைவன் நான் ஒரு பெரிய மனுஷன் நான் எண்ணிக்கைக்கு உள்ளவன் அதுக்கப்புறம் மகா பராக்கிரமசாலி நானு இப்படி எப்படி நான் நான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கலங்க கத்தனாம ஸ்தோத்ரம் பாருங்க என் அன்பு பிள்ளையில அவன் படைத்தலைவனா இருந்தாலும் பெரிய மனுஷனா இருந்தாலும் எண்ணிக்கைக்கு உள்ளவனா இருந்தாலும் மகாபராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரு சிறு பெண் சொல்வதை கேட்டு செயல்பட்டு பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டான் கத்தநாமத்துக்கு ஸ்தோத்ரம் என் அன்பு தேவப்பிள்ளை அது மாத்திரம் இல்லைங்க இந்த சிறு பெண்ணை குறித்து ஒரு கண்ணோட்ட பார்க்கும்போது இந்த பெண் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் அடுத்தது பணிவிடே செய்கிற பெண் அடுத்தது நாகமானுக்கு உதவி செய்த பெண் அதுக்கப்புறம் அடிமை பெண் கத்தராம ஸ்தோத்ரா இதே வேற என்ன அடிமையை வேற பெண்ணா அந்த என்ன எங்கள் எங்க நாட்டுல இருந்து என்ன சிறைப்பிடித்தம் வந்தான் எங்களை கொடுமை பற்றி கொண்டு வந்தாங்க நாட்டுல இராதபடிக்கு இப்ப கடல் நோய் குத்துறாரு பத்தியா சரி ஆனா அடியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த பெண் அப்படின்னு நினைக்கலங்க கத்தராம ஸ்தோத்ரம் அவ சிறைப்பிடி கொண்டு போக வந்தாலும் அவ பாருங்க சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் அங்கேயும் தன் நன்மை செய்கிறாள் அங்கேயும் தன்னுடைய ஆண்டவனை குறித்து ஆண்டவரை குறித்து சொல்றா தன்னுடைய தேசத்தை குறித்து சொல்றா தன் தேசத்தில் இருக்கிற தீர்க்க தேசத்தை குறித்து சொல்றா கத்ராம ஸ்தோத் எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய கத்தரை விட்டு கொடுக்கவில்லை அது மாத்திரமல்ல கத்துடைய குணத்தை அவள் வெளிப்படுத்தினாள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாகமான் அவன் ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் சிறு மனிதர்கள் சொல்றதை கேட்டு செயல்பட்டு பெரிய நன்மைகளை அவன் பெற்று கொண்டான்க அத அந்த செய்தின் தலைப்பு சிறு பெண்ணின் சொல்லை கேட்டு செயல்பட்ட பெரிய மனுஷன் நம்ம எந்த அளவுக்கு படித்தவங்க என்பது முக்கியம் அல்ல எந்த அளவுக்கு அறிவு சிறந்தவர்கள் முக்கியம் அல்ல நம்ம சமுதாயத்தை பெரிய மனிதன் என்பது முக்கியம் நமக்கு ஒரு நன்மை நடப்பதற்கு நாம் வெற்றி பெறுவதற்கு ஜெயம் பெறுவதற்கு ஒரு சில வேலை சில ஆலோசனைகளை படிக்காதவர்கள் சொன்னாலும் கூட நம்ம கேட்க வேண்டும் சிறுவர்கள் சிறியவர்களா இருந்தாலும் இருந்தாலும் கூட அது நம்ம கேட்க வேண்டும் அது நல்ல வார்த்தையை கேட்டு செயல்படும் போது அது நமக்கு இன்னும் ஒரு பலமா இருக்கும் மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் எனக்கு தெரிந்த சிலர் கொஞ்சம் படித்தவங்க அவங்க நான் பேசுவேன் அவங்க சென்ற ரொம்ப அல்ட்டிப்பாங்க அப்படியே ரொம்ப ப பண்ணிப்பாங்க அப்படியே கத்தனாம்பு ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே உத்து பார்ப்பேன் நான் ஆனால் பிரசங்கம் பண்ணி சொல்லி பாருங்க வசந்த வசனத்தில் பேச மாட்டாங்க எங்கேயோ தோடுங்கியோ வந்த கதை போன தான் பேசியிருப்பாங்க கத்தனாம்பு ஸ்தோத்திரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க இந்த நாகமான போல நம்ம அந்த சிறிய ஆட்டில் அந்த வார்த்தைகள் செயல்படும் போது பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சிலர் இந்த நாகமான் போல வார்த்தையை கேட்காம நிறைய பேர் நிறைய நன்மைகளை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அது போல மிஸ் பண்ணாதீங்க கத்தராமஸ்தோத்திரம் சில வேலை நன்மை அடைவதற்கு சில ஆட்களை கத்தர் எழுப்பி உங்களுக்கு புத்தி சொல்லும் போது அதை கேட்டு செயல்படுங்கள் கத்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்விப்பார் ஒரு கதை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரன் இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தானான் ஆண்டு ரொம்ப விசுவாசமாக அவன் இருந்தானான் ஒரு நாள் இந்த ஊரில் வெள்ளம் வந்துடுச்சான் மழை பெய்யுந்து வெள்ளம் வந்துடுச்சான் ஜனங்கள்லாம் ஓடுறாங்களாம் ஆனால் இவன் ஓடான் வீட்டுக்குள்ளே இருக்கிறானா அப்போ எல்லாம் சொல்கிற தம்பி வா போயிடலாம் ஒரே முழுக போது வான்னு சொல்லும் போது அவன் அப்போ சொல்கிறானா இல்லை இல்லை என் ஆண்டு இருக்கிறாரு என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா பெண்பு வீடு மூழ்கிச்சான் அவன் ஏறி மரத்து மேலே உக்காந்துட்டானான் அப்போ எல்லாம் சொன்னாங்கலாம் அங்கே இருக்கிறல அப்பா வந்திருப்பா வந்திருப்பான்னு சொன்னியும் அப்பயும் வரல இல்லை நான் வரமாட்டேன் என் ஆண்டு என்னை காப்பாற்றுவார் நான் ஆண்டு மேலே விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் கடைசி மர மலை அந்த மரத்தை உச்சியில் உட்காந்தானா அப்போ அந்த ஊர் தலைவர் சொன்னார் அப்பா நான் ஊர் தலைவர் சொல்கிறேன் கேளு நீ எங்க இனி நம்ம வாழ முடியாது வா தப்பிச்சு போகலாம் தண்ணி வஞ்சபடி வரலாம்னு சொல்லும் போது இல்லை இல்லை என் ஆண்டர் வரும் எனக்கு காப்பாற்று சொன்ன உடனே பாருங்க சரி அந்த தலைவரும் போயிட்டாங்க கடைசியில் அந்த வெள்ளம் மூழ்கி அவன் செத்து போயிட்டானான் செத்து வீடு பறவைக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறேன் ஆண்டவரே நான் எவ்வளோ மேலே விசுவாசமாக இருந்தேன் ஏன் நீர் ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா நான் ஏன் உன்னை காப்பாற்றலை நான் உன்னை காப்பாற்ற ஊர் மக்கள் அனுப்பினேன் உன் கூட பிறந்தகள் அனுப்பினேன் கடைசியாக ஊர் தலைவரே அனுப்பினேன் யார் பேசி நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாய் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ப நிறைய பேர் அப்படி தான் கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றிருக்குறாங்க ஆனால் கடவுள் காப்பாற்றுறது தான் ஆனால் சில வேலை சில ஆலோசனை கொடுத்து காப்பாற்றுவார் நம்ம சில ஆலோசனை கேட்டும் செயல்படும் அது நமக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் ஒரு முறை மோசை அவங்க மாமனார் வந்து ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறாரு என்ன ஆலோசனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே காலை முதல் சாய்ந்தரம் இருக்கும் மோசம் உட்கார்ந்து கொண்டிருக்கா ஜனங்க நின்று கொண்டிருக்காங்க ஒவ்வொருக்கும் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அப்போது அவர் சொல்கிறாரு உடனே எத்தரோ சொல்றாரு நீ இப்படி உக்காந்துன்னா இவங்க காரியம் முடிக்க முடியாது அது நீ பத்து பேருக்கு ஒரு தலைவனும் ஐம்பது பேருக்கு ஒரு தலைவனும் நூறு பேருக்கு ஒரு தலைவனும் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவனும் தலை ஏற்படுத்தி பெரிய காரியமான உங்கள்கிட்ட ஒருத்தன் சிறிய காரியம் அவங்களே முடிச்சு சொல்லும் போது அந்த ஆலோசனை நன்றாக இருந்தது அதை மோசம் எடுத்து செயல்படுத்தினார் அதுக்காக மோசை வந்து நீனா சொத்து நானாக கேட்கறது எனக்கு ஆண்ட முகமோ பேசியிருக்காரு இது ஆண்டவர் சொல்லுவார்ன்னு சொல்லி அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை யோசனை பண்ணி பார்த்த நல்ல காரியம் ஆண்டவரும் அதுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்போ சில வேளை ஆண்டவர் சில மனிதர்கள் மூலிமா சில ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம கேட்டு செயல்படும் போது நன்மைகள் பிறக்கும் நாகமான் அப்படி தான் சிறு பெண் பெ பெண்ணுடைய அந்த வார்த்தையை கேட்டான் தன்னோடு இருந்த அந்த வேலைக்கான வார்த்தையை கேட்டான் முழு சுகத்தை பெற்றுக்கொண்டான் முழு மனிதனாக இருந்தான் பெற்று பெற்றுக்கொண்டான் கத்தருக்கு சாட்சியாக இருந்தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சிறியவர்களாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அந்த வார்த்தை கேட்டு செயல்படுங்கள் நல்ல வார்த்தையாக இருக்கோம்னா கேட்டு செயல்படுங்கள் கத்திரவங்களை ஆசிரிப்பா இப்போ நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதீங்க ஏசப்பா அநேக முறை அநேக வழியில் கதாவியவங்க நன்மைகளை எழுந்திருக்காங்க ஆசிர்வாதங்கள் எழுந்திருக்கிறாங்க தங்களுக்கு வந்த வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க யேசப்பா இவங்க உயர வேண்டியது எத்தனையோ வழிகள் நீங்கள் வைத்தீங்க ஆனாலும் எஸ்சப்பா இவங்க அதை தட்டி கழித்து விட்டார்கள் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இப்போது கூட ஆண்டவரே இதை உணர்ந்து வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளை வார்த்தையில் கேட்டு இவங்க செயல்பட உதவி செய்யுங்க இவங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஆசுவங்கள் சுகங்கள் வெற்றி ஜெயம் எல்லாவற்றையும் தந்துடலுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை தேவையெல்லாம் சந்திங்க கொள்ளுங்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு தேவப்பிள்ளைகளை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் திரையில் பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜப குறிப்பிருக்கமான வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்கள் உங்களுக்கான நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும் கர்த்துன் கிளாஸை பார் காட்ஸ்யூ பிரியமானவர்களே நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபரா இருப்பதைச் சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள் எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை நம்பர் நூற்றி ஏழு நேருஜ் ஜோதி நகர் இரண்டாவது தெரு ஐநாவரம் தென் சென்னை இருபத்தி சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்